हाय हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल நீங்க இப்ப தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கற பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ போறனோ அது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா முருங்கக்காய் உருளைக்கிழங்கு போட்ட கனவாய் குழம்பு தாங்க பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு சட்டி ஒன்னு வச்சிருக்கேன் சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கறேன் அப்புறம் வந்து கொஞ்சமா வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கு அப்புறம் கடு உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கறேங்க நல்லா எல்லாமே பொரிஞ்சு வர ஸ்டேஜ்ல நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துக்கறேங்க அதுக்கு அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து தேவையான அளவு சேர்த்துக்கறேன் பச்சை மிளகாய் வந்து நான் ஒண்ணே ஒன்னு தாங்க சேர்த்திருக்கேன் நீங்க வந்து காரத்துக்கு ஏப்ப சேர்த்துக்கலாம் இத வந்து நல்லாவே mix பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அதுக்கு அப்புறம் வந்து நான் ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அதையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வைக்கும் போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நான் வேக விட்டுக்க போகிறேங்க 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இதை வந்து நல்லா நம்ம திரும்ப கிண்டி விட்டுக்க போகிறோம் கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கணவாயை வந்து இது கூட சேர்த்துக்கிறோங்க நீங்கள் கணவாய்க்கு பதிலாக நீங்கள் விரால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இது பண்ணுறேன் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 50% வந்து நம்மளுக்கு வந்து நல்லா குக் ஆகி வந்திருக்குங்க அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேங்க திறந்து பார்த்தோன்னா கனவா வந்து நல்லாவே குக் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் வந்து சிக்கன் பொடி சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நான் மஞ்சள் பொழுது சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கணுங்க மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லாவே ரெடியாகி வந்திருக்கும் மனமும் வேறு லெவலில் இருக்குங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே குழம்பு வத்தி இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைப்பீங்கன்னா நீங்கள் அரைச்சி அப்படியே கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து பால் எடுத்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி வைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு 1 நிமிஷம் வந்து நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க சுன்ற அளவுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லாவே கொதிச்சு வர ஸ்டேஜில் நான் வந்து 1 கைப்பிடி அளவு வந்து நான் வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க அதை வந்து மேலே தூவி விட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போனால் குழம்போட வாசனை வந்து வீட்டையே தூக்குற அளவுக்கு நல்லாவே ஸ்மெல்லுங்க வேறு லெவலில் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்